திங்கள் சந்தை அருகே கார் மோதி மின்வாரிய ஊழியர் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள திருவுக்கடை மூலதட்டு விளையைச் சேர்ந்தவர் ரகுராஜ், வயது 50. இவர் நெல்லை மாவட்டம் சேர்வலூரில் மின்சார வாரியத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். நேற்று முன்தினம் இரவு ரகுராஜ் பணிமுடிந்து வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார். அப்போது திங்கள் சந்தை அருகே மேக்கோடு பகுதியில் வந்தபோது எதிரே வந்த கார் மோட்டார் சைக்கிள் மீது பயங்கரமாக மோதியது. பின்னர் அந்த கார் சாலையோரம் நின்ற மினி டெம்போ மீது மோதி கவிழ்ந்தது. இதில் ரகுராஜ் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தார். உடனே அவரை அக்கம் பக்கத்தில் நின்றவர்கள் மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி ரகுராஜ் பரிதாபமாக இறந்தார். இந்த விபத்து தொடர்பாக காரை ஓட்டி வந்த திருவனந்தபுரம் வெட்டுக்காடு பகுதியைச் சேர்ந்த எபி என்பவர் மீது இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இறந்த ரகுராஜுக்கு மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர். மூத்த மகள் வெளிநாட்டில் MBBS படித்து வருகிறார். இளைய மகள் இன்ஜினியரிங் படித்து வருகிறார். கார் மோதி மின்வாரிய ஊழியர் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது.